சத்தான உணவுகளை நித்தம் தரும் எஸ் எஸ் சைவருந்து சேனலின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது பேச்சுலர் ரெசிபியான 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ரவா பொங்கல். ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல தெரியல பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் முன்னதோறும் நம்ம சேனல்ல வர வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். வாங்க ரவா பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இந்த டம்ளரால ஒரு டம்ளர் ரவா வச்சிருக்கேன், மிளகு ஜீரக பொடி 1 ஸ்பூன் வச்சிருக்கேன், பெருங்காயம் ஊற வச்ச பெருங்காயம் வச்சிருக்கேன், முந்திரி திராட்சை 1 கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். இதே மாதிரி டம்ளரால 1 டம்ளர் பால் வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன், வெண்ணெயை சுட வச்சு வச்சிருக்கேன். ரவாவை வாங்கிட்டு வந்து வறுத்து வச்சுக்கணும். அடுப்பில் ஒரு கனமான பாத்திரத்தை வச்சு இந்த 1 டம்ளர் பால் அதில் ஊற்றிடுறேன். எப்பொழுதும் ரவாவை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே அதை வறுத்து வச்சிட்டீங்கன்னு சொன்னால் வண்டு பிடிக்காம நல்லா இருக்கும். 1 டம்ளர் ரவா வைக்கிறதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதில் 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன், பாக்கி 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் தண்ணியும் சுட வச்சே வச்சிருக்கேன். 1 டம்ளர் பாலும் 3 டம்ளர் தண்ணியும் ஊத்தி வச்சிருக்கேன். வந்து வறுத்த ரவாவை எடுத்து பால் நாதெல்லாம் சுட வச்சு வச்சதுனால ரவாவை எடுத்து அதில் போட்டுக்கணும். தேவையான அளவு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். எது செஞ்சாலுமே 1/2 உப்பா தான் நான் போடுறேன், நீங்களும் 1/2 உப்பா போட்டு பழகிட்டீங்கன்னு சொன்னா அதனால வர்ற நோயிலேருந்து நம்ம விலகலாம். பெருங்காய தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கிறோம். உப்பு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு உடம்புக்கு வர நோய்கள் குறையும். பெரும்பாலும் உப்புல இருந்தா நிறைய நோய்கள் உடம்புக்கு வருது, அதனால உப்பை வந்து 1/2 உப்பா சேர்த்துக்கிறது நம்மளுக்கு நல்லது. வெந்துப்ப ரவா வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா பசபச நல்லா வந்துருச்சு. அடுப்புல நெய் பாத்திரத்தை வைக்கிறோம், நெய்க்குள்ள கரண்டி வைக்கிறோம், மிளகு ஜீரக பொடியோட மிளகு 2 சேர்த்துக்கிறோம். உருகி காஞ்சிருச்சு, வந்து மிளகு ஜீரக பொடி மிளகு 2 போட்டுக்கிறேன். அதுலயே முந்திரி திராட்சை 2 போட்டுக்கிறேன். கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். கலக்கி வச்சு ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். இன்ஸ்டண்டா ஒரு டிஃபன் வேணும்னா ரவா பொங்கல் செஞ்சுக்கலாம். இப்ப ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பொங்கல்னு கூட சொல்லலாம். 5 நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடியது. இது மாதிரி இந்த பொங்கலை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் தினந்தோறும் நம்ம சேனல்ல வர வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். நன்றி, வணக்கம்.